ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாகவும் தன்னை சந்தித்த போது விரும்பத்தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் மகன் அழகிரி மீது கருணாநிதி பரபரப்பு குற்றம் சுமத்தியுள்ளார். திமுகவிலிருந்து அழகிரி இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து செவ்வாயன்று கட்சித் தலைவர் கருணாநிதி விளக்கம் அளித்தார். தந்தையாக இருந்தாலும் அதிகாலையிலேயே தன்னை சந்திக்க வந்தபோது விரும்பத்தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாகவும் கருணாநிதி பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். 24ஆம் தேதி அன்று விடியல் காலை என்னுடைய வீட்டிற்குள்ளே அவர் நுழைந்து படுக்கையிலே இருந்த இடம் ஸ்டாலினை பற்றி புகார் கூறி விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க வார்த்தைகளை எல்லாம் மலமலவென்று பேசி என்னை குதிப்படை அழைத்தார். நினைத்தாலே என் நெஞ்சு இடிக்கக்கூடியதும் இதயம் நின்று விடக்கூடியதுமான ஒரு சொல்லையும் அவர் சொன்னார். ஸ்டாலின் இன்னும் 3-4 மாதங்களுக்குள் செத்து விடுவார் என்று உரத்த உரையில் என்னிடத்திலே சொன்னார். எந்த தகப்பனாலாவது இது போன வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியும் என்று யாரும் கருத முடியாது. நான் கட்சி தலைவனாக இருக்கிறேன் என்ற முறையில் அதை தாங்கிக் கொண்டேன். நியாயம் கேட்கிறதாக சொல்கிறார். விடியற் காலை 6 அல்லது 7 மணிக்காக கட்சி தலைவரிடம் நியாயம் கேட்க வருவது அவர் மீது கட்சியின் சட்டத்திட்டப்படி பொதுச் செயலாளர்கள் கண்டனமும் ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்பும் செய்துள்ளார் என்பதும் அனைவரது அறிந்தவற்றையாகும். என் மகன்கள் ஸ்டாலின் ஆனாலும் அழகிரி ஆனாலும் மகன்கள் என்ற உறவு நிலையிலே அல்ல, உறவு நிலையிலே அல்ல, கட்சி உறுப்பினர்கள் என்ற முறையிலே கூட அவர்களில் ஒருவர் 4 மாதத்திலே செத்து விடுவார். கட்சி தலைவராக எனக்கு முன்னாலேயே உரத்த உறவில் ஆருடன் நினைப்பதும் யாராலும் பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றாகும். லோக்சபா தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி குறித்து இனி தேமுதிக தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்றும் கருணாநிதி தெரிவித்தார். காங்கிரஸ் என்ன தேடி வருவதாக நான் ஜெபம் அடித்துக் கொள்ள விரும்பவில்லை. ஒருவேளை ஒருவர் அரவணைப்பதும் அணி சேருவதும் அந்தந்த கட்சிகளுடைய சுயமரியாதை விட்டுக் கொடுக்காமல் நடுவர வேண்டிய விஷயங்களாகும். வேற எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது. தேமுதிகவுக்கு அங்கே ஏற்கனவே விடுத்த அந்த அழைப்போடு இருக்கிறது. அதற்கு மேல் தொடர வேண்டியவர்கள் அவர்களே தவிர நாங்கள் அல்ல. ஜனவரி 30ஆம் தேதி தனது பிறந்த நாள் என்று கட்சியில் தனது ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி பலத்தை வெளிப்படுத்த அழகிரி திட்டமிட்டிருந்த நிலையில் ஸ்டாலினை அவதூறாக பேசியது மட்டுமின்றி தன்னிடமும் விரும்பத்தகாத வகையில் நடந்து கொண்டதாக கருணாநிதி தெரிவித்திருப்பது திமுகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.